Hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோல என்னடா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தவர் M4A1 வச்சு பூயா அடிங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. செஞ்சிடலாம். செஞ்சிட்டா போச்சு. இந்த M4A1 கன் எங்க கிடக்கும்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா, மில்லுல ப்ளூ ஜோன் போட்டிருக்கான். எப்படி ஒரு அட்டாச்மெண்டோட அந்த கண்ணு கீழே கிடக்கும். அதனாலதான் இப்ப நம்ம மில்ல நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ப்ளூ ஜோன்ல இல்லாத கண்ணாங்க வேற இடத்துல இருக்க போது. சரி, வாங்க போய் பாத்துரலாம். இப்படியே ரோட்லயே ஓடிட்டு இருந்தா நம்ம போறதுக்கு ரெண்டு நாள் ஆயிடும். கீழே குதிச்சிடறா கைப்புள்ள. அடே, ஏன்னா இவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சு. அப்பா இனிமே இனிமே அங்க பாருங்க, அந்த லாரிக்கு பின்னாடி ஒருத்த ஒளிஞ்சிருக்கான். ஓடுறாப்பா ஓடுறாப்பா, தம்பி வந்து இப்ப ஓடிட்டான். இப்ப நம்ம ரெஸ்ட் பண்ணிடலாம். முன்னாடி ஏறி போய் அங்க போய் உட்காந்துக்கோ. எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியல. வேற நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுங்க நண்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நண்பா, வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் தேவையில்லாத இடத்த எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டேன். அதுவும் இல்லாமல் ஸ்பீடு வேற போட்டு விட்டேன். உங்களுக்கு போரே அடிக்காது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பா எனக்காக. சரி ரைட்டா, நம்ம எப்படியோ மில்லுக்குள்ளே வந்தாச்சுப்பா. இங்கே வேற அவனுங்க எங்கே ஒழிஞ்சிருக்கானுங்களே தெரியலையே. நம்ம எப்படியோ நைஸாக லூட்டை பொறுக்கிட்டு இருப்போம். எங்கே இருக்குன்னு தெரியல. வேற M4A1 கன்று வேற இருங்க பார்க்கலாம். எங்கேயாவது மஞ்சள் கலரில் மினுக்குதா? இங்கே வந்து கன்று இல்லை. 11th பேக் இருக்குப்பா, நமக்கு தேவைப்படும். ஏன்னா புல்லட் அதிகமாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சரி ரைட்டு, பேக் 11th பேக் கிடச்சிச்சு. எங்கே இருக்குன்னு தெரியல. M4A1 கன்று வேற. இப்போ கன்று பக்கத்துலேயே போகக்கூடாது அதுங்க. அங்கே பாருங்கள், கிட்டே போனாலே கன்னை பொறுக்கிக்கிறான் தானாவே. சரி ரைட்டா வாப்பிள, இந்த கன்னை எப்படியா கீழே போட்டு M4A1 கன்று எங்கடா இருக்கு? அங்கே இடமா மினுக்குது மஞ்சள் கலரில். இருங்க போய் பார்த்துருவோம் அது என்னன்னு. என்ன ஓ, காயின் 500 காயின் கிடக்குதா இருக்கு மேலே. எனிமி அடே, அப்பா M4A1 கண்ணு கிடச்சிச்சா? அட, இந்த ஷார்ட் கண்ணை வேற அப்பக்கப்ப கையில் எடுத்துக்கிறான்ப்பா. இருங்க, அதை கீழே போடுவோம் ஃபஸ்ட்டு. நம்ம நினச்ச மாதிரியே M4A1 கண்ணு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு புல்லட்டு நிறையா பொறுக்க வேண்டியது இருக்கும். புல்லட்டு பொறுக்கணும், காயின் தாங்க நிறையா வேணும். வேற இதுக்கு 3 அட்டாச்மெண்ட் வேற போடணும். அது வேற என்ன இருக்கா? சரி ரைட்ரா வாப்பில, காயின் எங்கேயாவது இருக்கா? இல்லையே, மெடிக்கல் தப்பா நிறையா இருக்குது. சரி ரைட்ரா வாப்பில, நம்மக்கிட்ட வேறு எவ்வளோ காயின் இருக்குன்னு வேற தெரியல. இருங்க பார்க்கலாம். இங்கே எவ்வளோ வர்றாப்பா, எவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்குது. இருங்க பார்க்கலாம். நாம் கீழே லூட் அடிச்சுட்டு இருக்கும்போதே மேலே அடிச்சுக்கிட்டானுங்க. ஆனால் என் மேப்பில் பார்த்தேன், காட்டுச்சு. எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே. நேரம் கீழே ஒருத்தர் வரப்பா, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அவன் ஒருத்தர் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் மில்லிலேயே. இருங்க, அவனை ஃபஸ்ட்டு போட்டு தருவோம். என்னடா இது, ஒரு புள்ளட்டு கூட மேலே பண்ணல. போச்சுரா, தம்பி வேறு மேலே வரானே. ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டானா நம்மளை அழிச்சு பிடிச்சிருவானே, என்ன பண்ணுறது? சரி இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. அவன் இன்னும் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறான்? இங்கிட்ட இங்கிட்ட ஓடி ஓடி பார்க்குறான். சரி ரைட்டு, தம்பி எங்கே இங்கிட்ட தான் வருவான். ஏப்பா மேலே ஏறாண்டா, போடா வீட்டுக்கு. வேற லெவல எக்ஸாட்டுங்க. M4A1 கன்ல முதல் கில்லு, வெற்றிகரமாக எக்ஸாட் அடிச்சு தம்பியை போட்டு தள்ளியாச்சு. வீடியோ பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பா. அப்படியே என்னோட கேம் பிளே பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தம்பி கிட்ட லூட் என்னென்ன லூட் வச்சிருக்கான்னு தெரியல. இப்ப அட்டாச்மெண்ட் ஒன்று வச்சிருந்தாப்பா. எப்படி அட்டாச்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டா? சரி ரைட்டு, இன்னும் ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும் நம்ம காயின் கொடுத்து வாங்கிக்கலாம். தம்பி காயின் வேற நிறைய வச்சிருந்தா. தம்பி கிட்ட வந்து காயினை எடுத்தாச்சு. சரி ரைட்டு, இப்ப போய் மிஸ்ஸிங் கிட்ட போயிட்டு ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும் வாங்கிக்கலாம். இருங்க, இங்க வர இங்க தான் இருக்கு. இன்னொரு அட்டாச்மெண்ட் போட்டால் 3 அட்டாச்மெண்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் சம்பவத்துக்கு போயிடலாம். நாம லூட்டு எல்லாத்தையும் இங்கேயே எடுத்துக்கணும். வேற எங்கேயும் போய் லூட்லாம் எடுக்கக்கூடாதுப்பா. லூட் எடுக்கிற சாக்கில் நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. இப்போ க்ளோவ் அல்ல எல்லாமே வாங்கியாச்சு. போயிடலாண்டா சம்பவத்துக்கு. எப்படியோ ஜோன்லேருந்து தப்பிச்சு உள்ளே வந்தாச்சுப்பா ஜோனுக்குள்ளே. அடே, அங்கே வந்து பாருங்க, பறந்து பறந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அடே நின்றா, தம்பிக்கு வந்து செம்ம டேமேஜ், நல்ல டேமேஜ் வச்சு விட்டா. ஆள் பாருங்க போய் அந்த மிஷினில் கவர் ஆகிட்டான். சரி என்ன பண்ணுறான் தெரியலையே. வெளியே வந்தானா போட்டு தரலாம் அப்படின்னு பார்த்தா பாருங்க, லைட்டாக உடம்பு தெரியுற மாதிரி இருக்கு. இருங்க பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், பாருங்க டேமேஜ் போகுது. அடே, மறுபடியும் கவர் எடுத்துட்டாங்க. சரி ரைட்டு, தம்பியை வந்து இப்போ கிட்ட போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்தால் ரைட்டில் பாருங்க, எவனோ வந்து இந்த பாறைக்கு மட்டும் ஒழிஞ்சிருக்கான். இந்த இடத்துல பாருங்க, இனிமே தெரியாது. நான் பாட்டுக்கு அந்த கட்டையில் வச்சு அடிச்சிருப்பேன். ஆனால் விழுந்து போயிட்டான் ஹெட்ஷாட்டு. அது எப்படின்னு தானே கேட்குறீங்க? ரெக்கார்டில் ப்ராப்ளம் நண்பா. போய் ரிப்ளேல போய் ரெக்கார்ட் போட்டேன், அதில் அப்படி தான் காட்டுச்சு. இங்கே பாருங்க, மேலே வந்து வந்துட்டு இருந்தான். அவனையும் தரமாக அழிச்சு பிடிச்சி போட்டு தள்ளிடுவேன். 3 கிலோ வெற்றிகரமாக M4A1 கண்ணில் அடிச்சு அடிச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 அளவு தான் இருக்குது. இந்த 2 பைபிளையும் போட்டு தட்டோம்னா போய் எடுத்துடலாம். நம்ம வீடியோ இறுதிக்கு வந்துருச்சு நண்பா. லைக் பண்ணிட்டீங்களா செக் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கிங்க நண்பா. லைக்கு முக்கியம் நண்பா. இந்த பாருங்க, இந்த எல்செப் வீட்டு மேலே ஒருத்தன் இருக்கா, அவன் சைலன்சர் போட்டிருக்கா. அதனால எங்கே இருக்கான்னு தெரியாமல் இன்னொருத்தன் தடுமாறிட்டு இருக்கான். அவனை பாருங்க, தரமாக அழுத்தி விட்டுருவேன். அழுத்தி பிடிச்சா போட்டு தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் சரி இறங்குற சாக்கில் அங்கே ஒருத்த பாருங்க, நம்மளை அட்டாக் பண்ண பார்க்குறான். தம்பி அங்கே தான் இருக்கியா? இரு இரு, அடுத்த சம்பவம் உனக்கு தான் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு பாருங்க கிட்ட ஏறிட்டேன். ஆப்போசிட்ல யார் ஏவரெல்லாம் பார்க்கவே கூடாது நண்பா. நம்ம வந்து ரஷ் பண்ணி ஏறினாதான் எனிமி வந்து பயப்படுவான். இந்த இடத்துல பாருங்க, தம்பி அந்த கம்பத்துக்கு போயிட்டான். வேற லெவலாம் ஹெட் அடிச்சு தம்பியை போட்டு தெரியாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் எந்த கடையில் வீடியோ போடலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. பை கைஸ்.